ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் வந்து அவள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீ வந்து ஏன் அடுத்தவங்க வந்து உன்னோட ஹஸ்பண்ட் மாறிட்டார் இந்த மாதிரி விஷயங்களை போட்டு நீ எதுக்கு குழப்பிட்டு நீயே உன்னோட லைஃப்பை வந்து எதுக்கு ஸ்பாயில் பண்ணிக்கிற அப்படின்னு ஒன்று. அதுக்கு உடனே நான் சொன்னேன், இது மாதிரி வந்து என்ன நீ இப்படி சொல்லிட்ட, அவர் தானே என்னோடய லைஃப், யார் சொன்னது அவர் தான் உன் லைஃப்ன்ட்டு. இப்போது ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அவங்க தான் உங்களோட எல்லாமும் ஆயிடுறாங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், நம்ம ஃபேமிலியில் தான் இருக்கோம், அம்மா அப்பா அக்கா தங்கச்சிங்க எல்லாரோடையுமே வந்து இருக்கிறோம். ஆனால் வந்து அவங்கள நம்ம வந்து ஒரு லைஃப் போகிறப்போ அப்போயே நம்மளோட வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக போகுது. சொல்லு, ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அப்பயுமே இருக்கும். படிக்கணும், வேலைக்கு போகணும், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், ஏதாச்சும் வீட்டில் ஒரு வேலைன்னா பார்க்கணும் அப்படிங்கிறது அப்போயுமே நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருந்துச்சு தானே. திடீர்னு ஏன் மேரேஜ் ஆகிட்டால் மட்டும் ரொம்ப கவலையாக ஒரு மாதிரி சோகமாக எல்லா விஷயத்தையும் நம்ம மனசுக்குள்ளே போட்டு இது பண்ணிக்கிட்டு எதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவள் என்கிட்ட சொன்னான். இந்த விஷயத்தை வந்து நானே மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸில் வந்து நானே இந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு முதல் குழந்தை பிறந்து அவனுக்கு 1 வயசு இருக்கிறப்போ அவரும் இப்படி தான் ஒரு மாதிரி வந்து என்கிட்டேருந்து விலகிற மாதிரியே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தார். உனக்கு நாச்சும் 3 மாதமாக பண்ணுறேன், எனக்கு கிட்டத்தட்ட இது 1 வருஷம் வரைக்கும் ஒரு ஒழுங்காக ஃபோனில் பேசுகிறதில்ல, நான் ஃபோன் பண்ணாலும் பிஸியாக இருக்கிற மாதிரி இப்படியே வந்து நடந்துக்கிட்டே இருந்தார். நான் வந்து ரொம்பவும் கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து பேச ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அவர் வந்து எதுவுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அப்பையும் வந்து அவர் வந்து நான் என்ன உன் ஹஸ்பண்ட் சொன்ன அதே பதில் தான் இவர் சொன்னார், நான் எப்போதும் போல தான் இருக்கேன், நீ தான் வந்து எதையோ யோசிச்சுட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்க, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. மாறுதலுங்கிறது அவங்கக்கிட்ட தான் வந்திருக்கு. நம்ம எப்போதும் போல தான் இருக்கும். நம்ம எப்படின்னா பொண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஒரு கல்யாணம் புதுசில் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்களோ இல்லை நம்மக்கிட்ட எப்படி அன்பாக பேசுனாங்களோ அதே மாதிரியே வந்து நம்ம எப்போதும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு தப்பு. அதாவது ஆண்களுங்கிறவங்க எல்லாருமே வந்து 100% ஆண்கள் வந்து அப்படியே இருக்க மாட்டாங்க. ஒரு 10% ஆண்கள் மட்டும்தான் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சரி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் அதே மாதிரி மெயின்டைன். மற்றபடி எல்லாருமே வந்து அந்த ஒரு புதுசில் இருக்கிற ஒரு கல்யாணம் ஆகி ஒரு புதுசாக இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து இருக்கிற ஒரு இதை வந்து அவங்க நல்ல ஒரு இது பண்ணுவாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆக 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 நம்ம மேலே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு மாதிரி மிஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அவங்கள போட்டு நீங்கள் ஏங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, ஏங்க என்கிட்ட வந்து பாசமாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க, இந்த விஷயத்த நீங்கள் கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இவ வந்து நம்மக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறா, சரி இவ வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி அவங்களுக்கு மனசில் இது வருமே தவிர, மற்றபடி வந்து அவங்களுக்கு நம்ம மேலே வந்து ஒரு பாசமோ ஒரு இதோ வந்து கேரிங்கோ அப்போ வருங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. எப்போதுமே வந்து ஒரு அன்புங்கிறது தானாக வரணும். நம்ம கேட்டு கேட்டு வந்துச்சுன்னா அது ஒரு பொய்யான அன்பாக தான் இருக்கும். அந்த பொய்யான அன்பை வாங்கி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறத விட நம்ம வந்து எப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துட்டு போயிட்டோம்னா அதுவே நம்மளுக்கு ஓகேங்கிற மாதிரி தான். அப்படிங்கிற மாதிரி நான் அவள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, சரி பார்த்துக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் அவள் எனக்கு அட்வைஸ் பண்ணான். நான் வந்து அப்புறம் நீ என்ன தான் பண்ண கவியா அப்படின்னு கேட்டவுடனே நான் ஒன்றுமே பண்ணல. அவருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5-6 தடவை வந்து நானாக ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே வந்து டோட்டலாக வந்து நான் குறைச்சிக்கிட்டேன், அப்படியே ஃபோனே பேசுகிறதில்ல. அவராக பண்ணார்னா பேசுகிறேன். 2-3 டேஸ் வந்து நான் ஃபோனே பண்ணாமல் இருந்துட்டேன். அப்புறம் அவரே வந்து பண்ண ஆரம்பித்தார். பண்ண ஆரம்பித்தோன்னே பேசினதுக்கு அப்புறம் அவருக்கே வந்து நான் ரொம்ப கால் பண்ணுறதுல மெசேஜ் பண்ணலாம் வந்து ஃபார்வர்ட் மெசேஜ் அது இதுன்னு நிறைய அனுப்பிட்டு இருப்பேன். அனுப்புறதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டேன். நான் வந்து என்னோட கொஞ்சம் கெரியரை பார்ப்போம், குழந்தைய பார்த்துக்கிட்டு கொஞ்சம் டெய்லரிங் அந்த மாதிரி கொஞ்சம் நான் வந்து முன்னாடி எப்படி இருந்தனோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டிருந்ததுனால அது எனக்கு கொஞ்சம் இதாக தெரிஞ்சிச்சு. சரி ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைய மாமியார் கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க ஜிம்முக்கு போகிற டயத்தில், அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து கொஞ்சம் டெய்லரிங் இந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி இதுலேயும் ஒர்க் ஷாப் அந்த மாதிரியெல்லாம் வந்து நானும் வந்து ஆரம்பித்தேன். ஆரம்பித்ததுக்கப்புறம்
இப்படியே அவருக்கே தோண ஆரம்பிச்சிட்டு, சரி ஒய்ஃப் நம்ம ஒய்ஃப் நம்ம கிட்டேருந்து விலக ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற ஒரு சர்டைன் ஸ்டேஜில் அவருக்கே தெரிய ஆரம்பிச்சு, அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. புரிஞ்சுக்க ஆரம்பித்தோன்னே அவரே என்னை தேடி வந்துட்டார். உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அப்படியே போயிட்டு இருந்தோன்னா அவரால் இருக்க முடியல, சரி என்ன ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் என்னோட ஒரு லெவலு, நான் இருக்கிறது, என்னோடய ஒர்க் ரொட்டீன் இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கே ஆச்சரியமாயிட்டு, பரவாயில்ல இந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கா, நிறைய நம்மளுக்கு எஞ்சிக்கிட்டு இருந்தவன் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி அவள் ஒரு நல்ல லெவலில் தான் ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட விரும்பி பேச ஆரம்பித்தார். நான் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ பேச்சு அவர்கிட்ட கம்மி பண்ணிக்கிட்டனோ அவ்வளோத்துக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து நிறைய வந்து சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பேச ஆரம்பித்தார். நானும் வந்து அளவாக தான் வச்சுக்கிட்டேன். இப்போயுமே வந்து அவர் நம்மள்ட்ட நல்லா பேசுகிறாருங்கிறதுக்காக ரொம்ப நேரம், ஒரு 1/2 hour மேலே எல்லாம் நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன்.